நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கைத்தறி நெசவில் ஒரு காட்டன் சீலை எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது, அதாவது நூல் முதல் சீலை வரை எவ்வாறு எத்தனை படிகளை தாண்டி எத்தனை நபர்களின் உழைப்பை தாண்டி சேலை உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே துகில் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைத்தறி சேலை உற்பத்தியில் முதல் படியானது இந்த நூல் அணக்கும். இந்த நூலானது 6 சீலைக்கு உண்டான நூலாக உள்ளது. அந்த நூலானது நூல் சுற்றும் ராட்டை மூலம் சுற்றப்படுகிறது. இந்த பூனி என்ற அமைப்புள்ள இந்த உருளை வடிவ உருளையில் நூலானது இந்த ராட்டை மூலம் நூல் சுற்றப்படுகிறது. சுற்றி முடித்து நூலானது இந்த அமைப்பில் இறுதியாக கிடைக்கும். இதை கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லப்படுகிறது, அதாவது பெரிய ராட்டினம் போன்ற அமைப்புடைய பொருளில் இது சுற்றப்படுகிறது. இவ்வாறு இது அனைத்தும் கைகளால் வேலை செய்யப்படுகின்றன, எதிலும் இயந்திரம் பயன்படுத்தப்படுவதில்லை. முழுக்க முழுக்க மனித உழைப்பினால் சுற்றப்படுகிறது. இது முடிக்க கிட்டத்தட்ட 4 மணி நேரம்க்கும் மேலாக நேரம் தேவைப்படும். அனைத்தும் இவர்கள் கைகளாலேயே செய்யப்படுகிறார்கள். கடைசியாக இந்த வடிவம் பெறுகிறது, அதாவது பாவு. இந்த பாவானது 6 சீலை கொண்டது, அதாவது 6¼ கஜம் அல்லது 6½ கஜம் கொண்ட பாவாக உள்ளது. இவ்வாறு சுற்றப்பட்ட பாவு ஆனது அடுத்த நிலைக்கு முந்திக்கு சாயம் போடும் நிலைக்கு செல்லப்படுகிறது. அதற்காக பயிற்சி பெற்ற நிபுணர்கள் மூலம் காயப்படப்படுகிறது. அதற்கு முதல் நிலையாக முந்திக்கும் பிளவுஸுக்குமாக 60 இன்ச் அளவு கொண்டு இது போன்று ரப்பர் வைத்து கட்டப்படுகிறது. எதற்குண்டா இது இந்த அளவில் தான் சாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்று காகிதம் வைத்து கட்டப்படுகிறது. அவ்வாறு சுற்றப்பட்ட பாவானது முந்திக்கு சாயம் ஏற்றப்படுகிறது. இந்த சாயமானது கிட்டத்தட்ட 30 மணி நேரம் செலவாகிறது இந்த சாயமேற்ற. நன்கு சாயமேற்றப்பட்ட பாவானது விழிந்து பிறகு காய வைக்கப்படுகிறது. காய வைத்த பாவானது அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதுதான் கைத்தறி சேலையில் மிகவும் முக்கியமான ஓர் பகுதியாகும். அதாவது சாயமேற்றப்பட்ட பாவானது நிபுணத்துவம் பெற்ற ஆட்கள் கொண்டு இவ்வாறு நேர்த்தியாக வரிசைப்படுத்தப்படுகின்றன. அதற்காக தயாரிக்கப்பட்ட கஞ்சி, பிரத்யேக கஞ்சி, இது பாவை மெருகேற்ற பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பாவில் உள்ள பஞ்சுத்தன்மைகள் நீக்கப்பட்டு பாவு நயம்பட தயாரிக்க பயன்படுகிறது. அதனுடன் சிறிது தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுகிறது. இது எதற்கென்றால் ஒரு பாவின் இலைகள் ஒன்று இணையாமல்
நன்கு நயம் கொடுக்க பயன்படுத்தப்படுகிறதாகும். இது போன்று இவர்கள் கிட்டத்தட்ட 1.30 நிமிடம் வரை சில கூடுதலாக செயல்படப்படுகிறது. ஆட்கள் என போது 5 முதல் 10 நபர்கள் வரை தேவைப்படுகின்றனர்கள். ஒரு நபர்கள் இது கஞ்சி போடவும், இது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கஞ்சியினை இது பம்பின் மூலம் ஸ்ப்ரே செய்யப்படுகிறார்கள். அதன் பின் ஒன்றன் பின்னாக அதற்காக தயாரிக்கப்பட்ட பில்லுவேர் எனப்படும் நார் கொண்ட பிரஷின் மூலம் அவர்கள் அதை தேய்த்து கொண்டே வருவார்கள். இதே போன்று 1 மணி 30 நிமிடம் ஓயாமல் அவர்கள் இந்த பணியை செய்வார்கள். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு நேர்த்தியான செயலை உற்பத்தி போய் செய்ய முடியும். அதனால் ஓய்வின்றி இவர்கள் அந்த குறிப்பிட்ட இடைவேளையில் அவர்கள் இதை செய்வார்கள். சில நேரங்களில் 2 மணி நேரம் கூட செலவாகக்கூடும். வெயில் காலம் என்கும்பொழுது கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்வார்கள். காரணம், அந்த ஸ்பாவின் பளபளப்பு ஏற்படுத்த அதிக நபர்களை கொண்டு வேலை செய்யப்படும். ஒன்றரை மணி முதல் 2 மணி நேரம் செலவு செய்து இது இந்த பாவானது நேர்த்தியாக கொண்டு வரப்படுகிறது. இது போன்று இறுதி வடிவம் பெறுகிறது. இறுதி வடிவம் பெற்ற பின்பு அடுத்த நிலைக்கு அச்சு பிணைத்தல் பகுதிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அச்சு பிணைத்தல் என்பது கிட்டத்தட்ட இது போன்று ஒவ்வொரு இலையை ஒரு இலையுடன் இணைப்பதாகும். தரியுள்ள இலையுடன் இவ்வாறு ஒவ்வொரு இலையாக எடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக பிணைக்கப்படுகிறது. இந்த வேலை முடிந்து அடுத்து நெசவு நெய்வதற்காக தார் குத்து சுற்றப்படும். வண்ணத்திற்கேற்ப தார் குத்து சுற்றப்படுகிறது. இவை அனைத்தும் கைகளாலே செய்யப்படுகின்றன. மனித உழைப்பு மட்டுமே உண்டு. இயந்திரம் இதற்கும் பயன்படுத்தப்படுவது கிடையாது. இந்த தார்குச்சி சுற்றப்பட்ட பின்பு இது அடுத்த நிலையான நெசவு நெய்தல் பகுதிக்கு செல்கிறது. நெசவு நெய்தல் போது கை கால்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைப்படும். கால்களில் மிதிக்கப்பட்டு கைகளால் நாடா இழுக்கப்படுகின்றன. அதாவது ஒரு சேலை உற்பத்தி செய்ய கை கால்கள் உடல் பகுதிகள் 22,000 மேல் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன என்று ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு ஆய்வில் கூறியுள்ளார். அப்படி உழைப்பின் மூலம்தான் நம்மளுக்கு ஒரு சேலை உற்பத்தி செய்யப்படுகிறது. உடல் உழைப்பினால் கிடைக்கப்பட்ட சேலையானது இவ்வாறு மடிக்கப்பட்டு நமக்கு விற்பனைக்கு வருகின்றது. ஒவ்வொரு கைத்தறி ஆடை உற்பத்திக்கு பின்னாலும் இத்தனை பேர் உழைப்பு மறைந்துள்ளது. அதனால் கைத்தறி ஆடைகளை பயன்படுத்துவோம். கைத்தறி நெசவு தொழிலுக்கு கரம் கொடுப்போம். நன்றி. வணக்கம்.